இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அவர், மரண இருளின் அதிகாரத்தை வெளியரங்கமாக்கினவர். எப்படி? சுவிசேஷத்தின் மூலமாய். அதைத்தான் பவுல் சொன்னான் 2 தீமோத்தேயு 1:10, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமை உடையவராக சுவிசேஷத்தின் மூலமாய் வெளியரங்கமாக்கினார். எருசலேமில் இருந்து கொல்கதா மலைக்கு என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் 350 பவுண்டு சிலுவையை அவர் சுமந்து கொண்டு 14 முறை கீழே விழுந்து தள்ளாடி தள்ளாடி நவந்து உலகமே பார்த்து நகைத்தது. தோலை குலுக்கினார்கள். வெளியரங்கமான கோலம். பிலாத்து கையை கழுவுகிறான். காரி துப்பினார்கள். சட்டையை கிழித்தார்கள். சீட்டு போட்டார்கள். வெளியரங்கமான கோலம், அலங்கோலம், அலங்கோலம், வெளியரங்கமாக கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையிலே ஜெயமெடுத்தார். வெளியரங்கமாக ஜெயமெடுத்தார். அந்தகாரத்தின் வல்லமைகளையும் சாத்தானுடைய முழு அதிகாரங்களையும் இருளையும் மரணத்தையும் அவர் வெளியரங்கமாக சிலுவையின் மேல் உரிந்து ஜெயமெடுத்தார்.